ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. விபச்சார வழக்கில் ரவுடி பாபி சூர்யா மாட்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்போ அவரோட ரெண்டாவது கணவன் சிக்கந்தருக்கு போலீஸ்காரங்க வலை வீசிட்டு வராங்க. இதுதாங்க இப்போ ஹாட் நியூஸா இருக்கு. இதை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம். ரவுடி பாபி சூர்யா அவர்கள் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஃபைனை கட்டிட்டு பெயில வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் அடிபடுதுங்க. ஆனா போலீஸ்காரங்க ரவுடி பாபியோட போனை பிடிக்க வச்சுக்கிட்டாங்களாம். ஓகேங்களா, இந்த நியூஸ் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இப்ப என்னன்னா ரவுடி பாபி சூர்யா காப்பகத்துல தான் இருக்காங்களாம். அவங்கள திருவி திருவி போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு வராங்க சொல்லி இன்னும் நியூஸ் வருதுங்க. ஆல்ரெடி ரவுடி பாபி சூர்யா அவர்கள் தன்னுடைய முதல் கணவரை பிரிஞ்சிட்டு பிறகு திருப்பூர்லயே அவங்க பல்வேறு பாலியல் தொழில ஈடுபட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தரமா சிக்காந்தார் அப்படிங்கிற ஒரு வாலிபரை வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பா சென்டர் ரெண்டு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தில்லை பகுதியில் திருச்சி தில்லை பகுதியில் ரைடு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பா சென்டருக்கு யாரும் ஓனர்னு வந்து பார்க்கும்போது ரவுடி பாபி சூர்யா சொல்லி தெரிய வருதுங்க. இந்த ரெண்டு மசாஜ் சென்டருக்கும் நான் ஓனர் கிடையவே கிடையாது சொல்லிட்டு விடப்படியா வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பாபி சூர்யா சொல்லிட்டு வராங்க. மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் மசாஜ் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே சமயம் அங்கதான் நடக்குதுன்னா இந்த மசாஜ் சென்டருக்கு புரோக்கரா யார் செயல்பட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த அதுவும் கேரளோட பகுதியை சேர்ந்த தினேஷ் சொல்லிட்டு தெரிய வருதுங்க. சோ இந்த மசாஜ் சென்டருக்கு யார் ரெடி பண்றதுக்கு யார் உருவாக்குறதுக்கு காசு கொடுத்துருப்பா அப்படிங்கிற தோரணையில விசாரணை வந்துகிட்டு வருதுங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா தேவியோட ரெண்டாவது கணவர் சிக்கந்தர் அடிக்கடி வந்துட்டு போயிருக்காருங்க. ஆனா ஒண்ணுங்க, கடைசி வரைக்கும் ரவுடி அவர்கள் சிக்கந்தரை பத்தி ஒரு நியூஸுமே சொல்லலை. அதனால போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தரை தேடிட்டு இருக்காங்க. சிக்கந்தரை வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்காருங்க. இதுக்கு மேலும் செய்திகள் எப்படி வலைப்பாயுதுன்னா மேபி சிக்கந்தரை கூட கைது செய்யப்படலாம் சொல்லிட்டு பேச்சுக்கள் அடிபடுத்துங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. சரி, எப்பவும் போல் இந்த வீடியோ நீங்கள் டிப்பாக பார்த்துருப்பீங்க. மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து உள்ள. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. பாய்.